ஒரு நரி அதிகாலையிலிருந்து மேற்கை நோக்கி வேட்டைக்கு புறப்பட்டது. கிழக்கே இருந்து எழுந்த சூரிய ஒளியில் அதன் நிழல் வெகு நீளமாய் வெகு பிரம்மாண்டமாய் தெரிந்தது. நரிக்கு ஏக குஷி. நான் ரொம்ப பெரியாளாகும். இவ்வளவு பெரிய எனக்கு பசி தீர வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் ஒரு யானை அல்லது ஒட்டகமாவது கிடைத்தால்தான் கட்டுப்படியாகும் என்று ஊளையிட்டது. கொஞ்சம் சின்னஞ்சின்ன விலங்குகளை ஏளனத்துடன் அலட்சியமாய் படுத்தபடி தன் பசிக்கு குறைந்தபட்சம் ஒரு யானை யானை என்றபடி காடு முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்தது, தேடிக்கொண்டே இருந்தது. பாவம், ஒன்றும் கிடைக்கவில்லை. மதியம் தலைக்கு மேலே உச்சியில் சூரியன் வெயில் வந்தபோது நிழல் சிரித்து அதன் காலடியில் விழுந்து வந்தது. ஆஹா, பசியால் நாம் எவ்வளவு இழைத்து போய்விட்டோம், சிறந்து விட்டோம் என்று வருந்திய நரி இழைத்து போன இந்த அளவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோ கோழியோ கிடைத்தால் கூட போதுமானது என்று பயனில்லை. மாலையில் மேற்கு வந்த சூரியனால் நரியின் நிழல் நரிக்கும் பிம்பமாக விழுந்தது. அதனால் நரிக்கும் தன் நிழலே தெரியவில்லை. ஆஹா, நாம் வெகு இழைத்து விட்டோம், நாம் இயல்பாகவே இல்லை போலிருக்கிறது. ஒருவேளை இறந்து போய்விட்டோம் என்று பயந்து பிறகு சீச்சி, நாம் உயிரோடு தான் இருக்கிறோம். இந்த பசிக்கு ஒரு கோழி குஞ்சு ஏன் ஒரு எறும்பு கிடைத்தால் போதும் என்று நாக்கை தொங்க விட்டபடி தள்ளாடி தள்ளாடி நடந்தது. இந்த நரியின் கற்பனை மாதிரிதான். சிலர் தங்களை வெகு பிரம்மாண்டமாக எண்ணிக்கொண்டு தங்களை திருப்திக்கு எதையதையோ தேடுகின்றார்கள். கிடைத்த பல பரிசுகளை ஒதுக்கிவிட்டு அலைகின்றனர். முடிவில் ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி வாடுகின்றனர். காலையில் நரி போல கர்வத்தோடும் தேட வேண்டாம், மாலை நரி போல் கவலையோடும் வாட வேண்டாம். இயல்பாகவே இருப்போம், குழந்தை மனதுடன் வாழ்வோம், வாழ்வை கொண்டாடுவோம். ஒரு நரி அதிகாலையிலிருந்து